திசைகள் நேயர்களுக்கு வணக்கம். இது திசைகளின் நம்ம சினிமா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அழகிய தீ திரைப்படத்தின் இயக்குனர் லோகன் மற்றும் அந்த படத்தோட நாயகி அழகிய தீ லதா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். என் கதையே எல்லாருக்கும் தெரியற மாதிரி அழகிய தீ அந்த அந்த படத்தோட டைட்டிலே வந்து ஒரு கவிதை மாதிரி இருக்கு. எப்படி இந்த டைட்டில் பிடிச்சிங்க? இந்த டைட்டில் வந்து ஆக்சுவலி முதல்ல இந்த டைட்டில் இல்லை, வேற ஒரு டைட்டில், ஒர்க்கிங் டைட்டில், ஒரு சாதாரண ஒரு டைட்டில் வச்சு தான் ஆரம்பித்தோம். படத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டைட்டிலை மாற்றுவோம். முதல் அது ஒர்க்கிங் டைட்டிலாக இருந்தது, சரியான ஒரு டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருந்தப்போ யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அடுத்த ஏத்தி இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏத்தி மூவிஸ். அப்போ அந்த ஏத்தி மூவிஸில் ஏத்தியில் ஏதாவது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க புரிய பண்ணாங்க. அவங்க போயிடும் ஏத்தி, அதனால் சரி ஏத்தியில் என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 15-20 பேரை நான் அவங்களுக்கு ஒன்றுனா எழுதி அவங்க வாட்ஸ்அப் அனுப்பினேன். அதில் அனுப்புனதில் அவங்க தேர்ந்தெடுத்தது தான் இந்த அழகிய தீ. அது கூட ஏன் அழகிய தீ அப்படின்னாக்கா அந்த கதைக்கு ஏற்ப இருக்கணும். அப்போ ஒரு ஒரு தீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம தீபமாகவும் பயன்படுத்தலாம், அதுவே வந்து ஒரு எரிக்கிற நெருப்பாகவும் அது மாறும். தீக்கு வந்து பல வடிவங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது அது ஒரு சின்ன சிம்பாலிக்கான ஒரு விஷயத்தை தான் அது உள்ளுக்கு வச்சுட்டு. அழகான ஒரு தலைப்பு அது. அழகிய தீ அந்த கதை வந்து உங்கள் தயாரிப்பாளர் எடுத்தோ எத்தி அவங்களோட வாழ்வியல் சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அவங்க அந்த கதையை பற்றி என்ன சொன்னால் அவங்க வந்து சமூக சேவைகளில் கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பெண்ணை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த பெண் வந்து இப்போ உண்மையாகவே வந்து சைனாவில் ஜெயிலில் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பெண் அவங்க காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. அந்த பொண்ணு வந்து ஆப்பிரிக்கால இருக்காங்க. ஸோ இந்த பெண்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் அவங்க காப்பாற்ற முடியல. அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரே சம்பவம் தான், ஆனால் வெவ்வேறு சூழ்நிலையில் நடந்தது. இந்த மாதிரி இவங்களுக்கு மட்டும் நடக்கலை, நிறைய பேருக்கு நடந்திருக்கிறது. அவங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு கதை, இந்த கதையை சமூக விழிப்புணர்வுக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டப்போ சரி ஏன் திரைப்படம் செய்யக்கூடாதுன்னு அவங்க மனசுக்குள்ளே தோணுது. அப்புறம் அந்த கதையை கொஞ்சம் பேர்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் ஒரு நண்பர் மூலமாக எனக்கு அறிமுகமாக அந்த கதையை என்கிட்டயும் சொன்னாங்க. என்கிட்ட சொன்னப்போ நான் சொன்னேன் இதை செய்யலாம் எடுத்தோம், நம்ம வந்து ஒரு திரைக்கதை எழுதுவோம், நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கேருந்து கண்டினியூ பண்ணாங்க. நான் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுத்தேன், அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ், இந்த கதை உருவானது. இது என்ன மாதிரியான கதை? ஒரு பெண்ணு அந்த, அதாவது ஒரு வெகுளியான பெண்களை இந்த சமூகம் எப்படி காப்பாற்றாமல் போகுது, அந்த சமூகத்தை விட்டுட்டு நட்பு எப்படி பயன்படுத்திக்கிறது, நட்பு தப்பானா என்னெல்லாம் விளைவுகள் இருக்கும். ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு நட்பு வந்து நல்ல நட்பு கடைசி வரைக்கும் நல்ல நட்பாக இருக்குங்கிறது உத்தரவாதமே கிடையாது. நட்பு நடுவில் எப்படி வேணாலும் மாறலாம், பகையாக கூட மாறலாம். நட்பு வந்து பல விஷயங்கள் காதலாக கூட மாறி. ஸோ இந்த நட்போடைய டேர்னிங் பாயிண்ட் எங்கெங்கே நடக்கும் ஒரு மனிதனுக்கு, அப்படி நடந்தால் அது எப்படி இன்னொரு மனிதனை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கரு. அது குறிப்பாக இந்த கதையில் ஒரு பெண்ணை ரொம்ப என்ன சொல்லுவாங்க வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவத்தில் கொண்டு போய் தள்ளியிருக்கு. அந்த சம்பவத்தை தான் இந்த கதை சொல்லுது. சார் சொல்கிறத பார்த்தா இது வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து பெண்களை மையப்படுத்திய ஒரு கதையாக, முதல் படமே உங்களுக்கு வந்து பெண்களை மையப்படுத்துகிற ஒரு கதை வந்து அமைஞ்சிருக்கு. இது முதல் படம் வேற, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அனுபவம்? எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு முதல்ல ஒரு படம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்போ ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயினாக கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். எல்லாருக்கும் சராசரியாக அப்படி தான் அமையும். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் கதை தெரியாது. காஸ்டிங் போனப்போ அவங்க எதை பார்த்து என்னை செலக்ட் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. செலக்ட் ஆனதுக்கப்புறம் கதை சொல்லும் போது அந்த ஸ்கிரிப்ட் நான் படிக்கும்போது இன்னும் அந்த கதை அப்படியே அந்த பொண்ணை பற்றி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப வெயிட்டான ஒரு ரோல், ஹெவியாக இருந்தது. எந்த ஒரு பொண்ணுக்குமே வந்து அது வந்து ஒரு ட்ரீம் ரோலாக இருக்கும், இந்த ஒரு படம் நம்ம பண்ணிடணும் நம்ம கேரியர்லன்னு. ஆனால் அது எனக்கு முதல் படத்திலே அமைஞ்சிருக்கிறது என்னோட அதிர்ஷ்டம்னு தான் சொல்லுவோம். மலேசிய சினிமாவில் வந்து நகைச்சுவைக்குன்னு சொல்லி ஒரு தனி முத்திரையை பயிச்சவங்க நீங்கள். உங்கள் படத்தில் உங்களோட அந்த சொந்த படம் இதில் நகைச்சுவை காட்சிகளை எப்படி அமைச்சிருக்கீங்க? அந்த நடிகர்கள் வந்து எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் கன்சியூவ் பண்ண அந்த சீனை அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணாங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஜென்ரலாக வந்து எனக்கு முத்திரை குத்தப்பட்டது வந்து நகைச்சுவை கலைஞர். அதான் நகைச்சுவை எனக்கு இயல்பாக வரும், அது வந்து ஆண்டவனுடைய அனுக்கிறோம். அது என்
என்னன்னே தெரியல. நான் வந்து பயங்கரமா பேர் வாங்கினதே நகைச்சுவை தான். நான் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நம்புறது என்னன்னாக்கா, நகைச்சுவைங்கிறது வந்து புகுத்தப்படக்கூடாது, திணிக்கப்படக்கூடாது. அந்த கதையோட ஓட்டத்துல யதார்த்தமா வர்றது தான் நகைச்சுவை. ஒரு மனிதனுக்கு வந்து சிரிப்பு வந்து அவன் அவன் அறியாத நேரத்தில் குப்பீர்னு வரணும். நடிப்பு ஒத்துக்கிட்டு போயிட்டீங்க. முதல் காட்சி டைட்டில் வந்து ஆக்ஷன் அப்படின்றாரு, கேமரா ரோல் ஆகுது, எல்லாருமே அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்க. அந்த நிமிடம் அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது கண்டிப்பாக எனக்கு புதுசு இல்லை, அதுக்கு மாதிரி நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த படம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன மாதிரி அந்த ரோல் வந்து எனக்கு நான் அந்த மாதிரி இருந்ததே இல்லை. அந்த மாதிரி சிலரை பார்க்கும்போது இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோல் ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது ஒரு வெரைட்டி இருக்கும் அந்த பொண்ணோட காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே. அந்த மாதிரிலாம் நான் போட்டதில்லை. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுவே எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, என்ன அப்படி கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிற விஷயம், அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து லத்தாவா இருக்காது, ஆனந்தியாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ கம்மியாக பண்ணு, இவ்வளோ பண்ணு, இவ்வளோ பண்ணக்கூடாது. அப்போ எனக்கு ஒன்றே ஒன்று மைண்டில், அந்த ஃபர்ஸ்ட் டே ரிஜிஸ்டர் ஆனது, அந்த பொண்ணு வந்து மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, வந்து ஒரு நேர் கோட்லேயே ட்ராவல் பண்ணுவாள் கடைசி வரைக்கும். ஸோ அதுதான் எனக்கு வந்து அந்த ரோல் பற்றி ஃபீல் பண்ணுது. அண்ட் எனக்கு முதல் காட்சியே வந்து ஒரு பயங்கரமான காட்சி தான் வந்துச்சானே, அதனால் சொல்ல முடியல. அதனால சொல்ல முடியல. சினிமா அப்படின்னாலே வீட்டில் பெரும்பாலும் பெண்கள் சினிமா துறைக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க நம்ம தமிழ் சமூகத்தை பொறுத்த அளவில். ஸோ உங்கள் வீட்டில் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? நடிக்கிறதும் ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் மாதிரியும் ஏற்றுக்க வேண்டிய ஒரு ப்ரொஃபஷன் தான். எல்லா ப்ரொஃபஷனுமே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை தாண்டி வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை தெரியாது, ஜெயிச்சது தான் தெரியும். அது ஆரம்பத்தில் அவங்களுக்கு நிஜமாக புரியல. அதுவும் ஒரு பொண்ணாக இருந்து நீ நடிக்க போகிற, என்ன செய்ய போகிற, எத்தனை ஹீரோ கூட நடிப்பா, இப்படி பேச்சுகள் வந்தது. ஆனால் இப்போ நான் என் தைரியமாக சொல்கிறேன்னா, அதே அண்ணா அப்பா இப்போது என்னோட ட்ரெய்லர் பார்த்துட்டு என் அண்ணா அன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னாங்க, ட்ரெய்லர் நல்லா இருக்கே அப்படின்னு. அப்போது எனக்கு ஃபோர்ஸ் இரு, ஆ அண்ணா என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். அந்த ஃபீல் எனக்கு வந்தது. அப்புறம் இப்போ வரைக்கும் என் அண்ணா வந்து என்னோட பாட்டு பாடிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அவங்க முணுமுணுக்கிறது வந்து சந்தன சந்தன காற்று அப்படின்வாங்க. எனக்கு அதெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு பொண்ணாக இருந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணும்போது பேக் போனாக வந்து வீட்டில் இருக்கிறவங்க துணையாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வேற யாராவது இருந்தா ஆரம்பத்துல இருந்தே துணையாருங்க. இப்போ இவங்களை ஆனந்தியாவே மாத்திட்டீங்க. அந்த கேரக்டர் பேசுறது இவங்க பேசல, அழகி படத்துல ஆனந்தியா பேசுற மாதிரி ஆரம்பத்த செல்வி அதுல பண்ணுறதுக்கு ஆனந்தி. சரேஷ் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க திருடாதி பாப்பா திருடாதி படம் நடிச்சப்ப அவங்களுக்கு நான் வந்து விஷ் பண்ணியிருக்கேன், நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்கிட்ட வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நீங்க நல்லா நடிச்சிருந்தீங்க ஒரு நாடகத்துல, லோகன் அண்ணன் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, ரோமன் அண்ணன் உங்களை பத்தி சொன்னாங்க அப்படின்னு. அப்போ எனக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய நடிக்கிறா இருந்தா அவங்க ரொம்ப கிரவுண்டடா, ஏன்னா நான் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டிவி சீரியஸ் எல்லாம், அவங்க ரொம்ப கிரவுண்டடா எனக்கு ரிப்ளை பண்ணதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அப்போ அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நீ கண்டிப்பா வந்து ஒரு நாள் ஒரு பெரிய நடிகையா வருவேன், உனக்கு டேலண்ட் இருக்கு, நீ ஒரு படம் நடிப்பேன்னு. ஆனால் நிஜமா நாங்க எதிர்பார்க்கல. நாங்க பேசி ஒரு அதே வாரம் எனக்கு அந்த காஸ்டிங் கால் வந்துச்சு. ஃபாலோயிங் வீக் வந்து கன்ஃபார்ம் ஆகுது என்கிட்ட சொன்னாங்க, செகண்ட் காஸ்டிங் வந்து சரேஷ் தான் ஜோடியும் சரேஷா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ நாங்க எதிர்பார்க்கல, அது எங்களுக்கு அமைஞ்சிச்சு. ஸோ அது அப்படிதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். செட்டில் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க ரெண்டு பேரும் படம் வந்து ஷூட் பண்ணும் போதுட்டு அவ்வளோவா, ஓகே நாங்கள் ஜோடி தான் ஆனால் அவ்வளோ இன்டராக்ஷன்ஸ் வராது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரியும், நான் அப்போ என் ரோலாக தான் இருக்கும். ஆமாம், மத்தபடி ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. புது முகமா இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஒரு நடிகர் வந்து என்ன ஜோடி சேர்த்து நடிச்சதுன்றது பெரிய விஷயம். எனக்கு வந்து பர்சனலாவே வந்து
அண்ணா வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவில் அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தாங்க. நான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு ஹீரோயினாக பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நடிச்சுலாம் நான் பார்த்துருக்கேன், ஆனால் நான் நடிக்கும்போது நீங்கள் ஏடியாக இருப்பீங்க நான் நினைக்கல அப்படின்னு சொன்னேன். எல்லாம் டைரக்டர் அப்படின்னு சொன்னாலே திட்டுவாங்க, அடிப்பாங்க, ஏசுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவங்கக்கிட்ட எனக்கு ஞாபகம் இருந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ லட்சம் வந்து ஒரு சீன் வந்து என்னால் வந்து எல்லா டைமும் நம்மளால் அதே லிமிட்டில் கொடுக்க முடியாதுல்ல, அந்த கட்டம் நமக்கு ஸ்டக் ஆயிரும் வரல அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்கிட்ட பொறுமையாக வந்து முன்னுக்கு நின்று, இந்த பாருமா நமக்கு இன்னொரு லைட் இருக்குது, பரவாயில்ல நான் பொறுமையாக வெயிட் பண்ணுறேன், எல்லோரும் பொறுமையாக வெயிட் பண்ணுவாங்க, உன்னால் எப்போ முடியுமோ நீ சொல்லு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அவங்க நம்மக்கிட்ட வந்து ஓகே இந்த சீனுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரிலாம் இருந்த, இந்த ஃபீலிங்ஸ்லாம் உனக்குள்ளே இருக்குது, நீ இப்படி பண்ணணும், நீ ஆனந்தியாக இருக்குன்னா ஓகேவா பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. திசைகள் சேனல் சார்பில் வந்து எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க ரசிகர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத இப்ப சொல்லியிருந்தாரு. பாருங்க என்னோட முதல் தமிழ் திரைப்படம், எனக்கு இன்னும் நிறைய படம் நடிக்கணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு வந்து முத மக்கள் நீங்களும் போய் பார்த்து, எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஏதோ நல்லா நடிக்கிறேன்னு, நீங்களும் போய் பார்த்து சொன்னீங்கன்னா தான் இதுக்கு மேலே என்னோட கரியர் என்னால் தொடர முடியும். ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம், முக்கியமான கட்டத்தில் நான் நின்றுட்டுருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் போய் தியேட்டரில் படம் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். நான் நிறைய வெரைட்டிஸ் அந்த படத்தில் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். அழகியதி வருகின்ற 27ஆம் தேதி June 2019 நாடு தலைவியாளர்களில் இருக்கிற எல்லா திரையாளர்கள், முக்கியமான பத்திரங்கள் இருக்கிற எல்லா திரையாளர்களையும் படம் வந்து தயவு செஞ்சு உங்களுடைய ஆதரவை எங்கிட்ட காட்டுங்க. உங்களோட ஆதரவோடு தான் இந்த சினிமாவோட வளர்ச்சி இருக்குது. முதல் 4 நாட்கள் வியாழக்கிழமை சனிங்க அந்த நாட்களில் மட்டும் ஹிமாலிக்கு போய் பார்த்துருக்கேன், ஏன்னா அதை வச்சு தான் எனக்கு அடுத்தடுத்த வாரம் தேட்டர்கள் கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல சமூக என்ன சொல்கிற சோசியல் மெசேஜ் கொண்ட ஒரு கதை. அந்த கதை உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த பெண்கள் அவசியம் பார்க்கணும், பெரியவர்கள் இருந்தாங்கன்னா அதை பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பார்க்கணும், இளவட்டங்கள் வயசு பசங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இருப்பாது. ஏன்னா இந்த 3 பேருக்கும் ஒரு மெசேஜ் லிங்க் பண்ணி இந்த கதையை சொல்லப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதை இந்த கதை, எல்லாருக்கும் தேவையான கதைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய ஆதரவை பெரிதும் நம்பி இந்த சினிமா துறை இருக்கிற மலேசிய சினிமா துறை எங்களுடைய நம்பிக்கை வீட்டு போகாதுங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன்.